ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் இது நம்மளுடைய ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம ஓட்டிங் வச்சு பார்ப்போம். ஸோ இப்போது அஃபீஷியலாக நமக்கு ஓட்டிங் அனாலிசிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதலிடத்தில் விக்ரமன் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. மக்களுடைய ஓட்டு அவங்களுக்கு தான், அசீமுக்கு வந்து வெறும் என்ன சொல்கிறது தமிழ் கிளிட்ஸ் ஓட்டு, அப்புறம் பெய்ட் பாட்ஸ் அப்படின்ற மாதிரி கம்பு சுத்துறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அஃபீஷியல் ஓட்ஸ் சேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 12% மேலே கூட எடுக்க முடியல விக்ரமனால் அப்படிங்கிறது தான் நிரசனமான ஒரு உண்மை. ஸோ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறையா சேனல்ஸில் வந்து அதெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அது அவங்களுடைய விஷயம், ஏன்னா அது உண்மையை வந்து மறைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஓட்டிங் அனாலிசிஸ் படி யார் யாரெல்லாம் முன்னாடி கிருட்டு கிருட்டு பின்னாடி கிருட்டு கிருட்டுன்னு போனாங்க அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஒன்று ADKக்கு ஓட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னொன்று மைனாக கொஞ்சம் சரிகிறாங்க, கதிரவன் கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இது மூணு தான் சேஞ்சு, மற்றபடி வேறு எந்த சேஞ்சும் இல்லை. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதலிடத்தில் அசீம் கிட்டத்தட்ட 59% 60% வாக்குகள், வேறு லெவல். அஃபிஷியலே நம்ம பார்த்துட்டோம், அஃபிஷியல் நமக்கு வந்தது AZ அசீம். ஸோ மாற்று கருத்தே கிடையாது, நல்ல ஒரு லீடிங், செம்ம லீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது, ஓகேங்களா. ரெண்டாவது விக்ரமன். ஸோ விக்ரமனுக்கு 14% வாக்கு இங்கே வந்து பதிவாயிருக்கு. ஸோ 14 அப்படிங்கிறப்ப அஃபிஷியலி நம்ம வந்து விசாரித்தோம், அஃபிஷியல்லையும் வந்து அதே பர்சன்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ 13% சொல்கிறாங்க. ஸோ பெரிய சேஞ்ச் இல்லை, அன்அஃபிஷியலில் இருக்கிற மாதிரி தான் அஃபிஷியல்லையும் விக்ரமனுக்கு வந்து ஓட் ஷேர் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நிறைய பேர் வந்து விக்ரமனுக்கு போகிறது தான் மக்கள் அப்படின்றாங்க. அந்த மக்கள் அப்படிங்கிறது மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து யாரும் வந்து புரிஞ்சிக்க மாட்றாங்க. ஸோ அசீம் மாதிரி ஒரு ஆள் சமுதாயத்தில் வந்து வின் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த டாக் வைக்கிறதே வந்து எனக்கு வேடிக்கையாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது, இப்படிலாம் வந்து இப்போ சின்ன பிள்ளை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அசீம் டாஸ்கில் தன்னை வருத்தி விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தவறான வார்த்தைகள், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய இம்பேக்ட் வந்து இருக்குது. ஆனால் அதை கேம் முடிஞ்ச உடனே உடனே வந்து அதை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல மரியாதை கொடுத்து வாங்க நண்பர் போகிற நண்பரே, அவர் நண்பர் விக்ரமன் என்றாரு, ஏடிக்கேவையும் வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோதான், டாஸ்க்காக எல்லாருமே அப்படி தான். இப்போ ஒன்றும் கிடையாது, உன்னை விட நீ ஏன் பெட்ரு, என்னை விட நான் ஏன் பெட்ரு அப்படிங்கிறது தான் டாஸ்க் கொடுக்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதை நம்ம வந்து விளையாடும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கிறதும் இல்லை. அதைத்தான் அவரும் வந்து சொல்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ அது மக்களுக்கு, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் புரிஞ்சிருச்சு. ஒரு சில பேர் வந்து இன்னும் அந்த ஒரு இம்பாக்டில் இருப்பாங்க, ஈ இந்த மாதிரி ரவுடி பையெல்லாம் வந்து எப்படி பிடிக்குது இதெல்லாம் அப்படி இப்படி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்கள் இன்னும் மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு எப்போ ஏற்பட போகுதுன்னு தெரில, மேபி எபிசோடு எல்லாம் முடிஞ்சவொடனே மேபி ஏற்படுமான்னு தெரில, சரிங்களா. அதே மாதிரி மூன்றாவது இடத்துல சிவின் கணேசன், 8% வாக்குகள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பெட்டராக அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் இருக்குது ஷேர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து 4ஆம் இடத்தில் மைனாக இருக்காங்க, பட் கொஞ்சம் சரிகிறாங்க. கதிரவன் ஈக்குவல் பண்ணுறாரு, 5% ஓட்டு தான். கதிரவன் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி கொஞ்சம் புஷ்அப் பண்ணுறாரு, புஷ் பண்ணுறாரு மேலே வர்றதுக்கு. ஸோ மேலே வந்துடுவார் நினைக்கிறேன் நாளைக்கு, மைனாக கொஞ்சம் கீழே இறங்கிடுவாங்க. அதே மாதிரி ADKக்கு கொஞ்சம் வாக்குகள் கொஞ்சம் பர்சன்டேஜ் நீ காலில் கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் வேரி ஆயிருக்கு, சரிங்களா. ஸோ அஃபீஷியலும் இதே நிலைமை தான், அசீம் விக்ரமன் சிவின் கணேசன், அடுத்து வந்து மைனா கதிரவன் ADKே, இதே நிலைமை தான் வந்து நீடிக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு, சரிங்களா. ஸோ ஏன் ADKக்கு திடீர்னு ஓட்டு கம்மியாயிருச்சு அப்படின்னா அவருடைய வாய் அவருடைய உருட்டு அப்படிங்கிறது. அசீம் பற்றி பேசி பிரச்சனை பண்ணி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது வந்து பெரிய இம்பேக்ட் வந்து இந்த ஓட்டிங்கில் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அசீம் ஃபேன்ஸ் இதுக்கும் வருத்தப்படாதீங்க, மக்களுடைய ஓட்டு அசீமுக்கு விழுந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ எவன் சொன்னாலும் சரி, பெய்டு பாட்டு கதறல் அப்படின்னு சொன்னால் கூட அதை மைண்டில் எடுத்துக்காதீங்க, உங்களுடைய ஃபேவரெட்டுக்கு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன். குட் பை கைஸ், தேங்க்யூ.